சோ ரெண்டு பாய்ஸ்க்கும் வந்துட்டு மூணு மூணு வீடு கொடுத்துருக்கீங்க, த்ரீ கேர்ள்ஸ்க்கும் வந்து நல்லா நகை போட்டு கட்டி கொடுத்துருக்கீங்க. சோ இது எல்லாம் பண்ணது உங்களுக்கு சாட்டிஸ்பாக்சனா இருக்கா? ரொம்ப சாட்டிஸ்பாக்சன்மா. அது அவங்க ரெண்டு பிள்ளைங்களே வச்சு அவங்களுக்கு வந்து ஒழுங்கா வாழ முடியல. இவங்களை பாருங்க, அஞ்சு பிள்ளைங்களை வச்சு வாரத்துக்கு ரெண்டு நாள் கிராமம் கிராமமா போறோம். உள்ள ஏழை எளிய மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அது செய்யறோம். நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ரோசம்மாள் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல கைச்சமா இருந்தேன். மணி பார்த்து பணி செய்யக்கூடாது, பணிக்காகவே பணி செய்யணும். ஹாய் நண்பர்களே, வெல்கம் பேக் டு பிரியா சயின்ஸ் யூடியூப் சேனல். ஸோ எல்லாரும் இப்போ இந்த வீடியோ பார்த்தோன்னே நினைக்கலாம், யாருடா இது பக்கத்தில் யாரோ உட்காந்துருக்கு, புதுசாக இருக்கே நம்ம பிரியா சயின்ஸ் சேனலில் ஒரு புது முகம் தெரியுது அப்படின்னு நீங்கள் எல்லாருமே நினைக்கலாம். ஸோ அது யாருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபேஸ் கட்டில் உங்களுக்கு யார் தெரியுது, இந்த ஃபேஸ் கட்டில் உங்களுக்கு யார் தெரியுது நண்பர்களே? எங்கள் அப்பா தெரியுறாங்களா? எங்கள் அப்பா, எங்கள் தாத்தா வந்துட்டு எங்கள் அப்பா வயசில் எங்கள் அப்பாவோட ஹேண்ட்ஸமாக இருந்தாங்க. இப்போ வந்துட்டு எல்லாம் தொந்திலாம் வச்சு வயசானே அப்படி ஆகிடுது. எத்தனை வயசு தான் உங்களுக்கு? 72. 72. இது வந்து எங்கள் ஐயா தாத்தா, எங்கள் அப்பாவோட அப்பா நண்பர்த்தி. ஸோ இவங்க பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய, எப்படி சொல்ல, ஒரு எஜுகேஷனல் வயசுலையும் சரி, சோஷியல் சர்வீஸ்லையும் சரி, ஒரு பெரிய இடத்துல இருந்தவங்க. இப்போ வரைக்கும் அந்த தொண்டுகள் எல்லாத்தையுமே பண்ணிட்டு வர ஒரு சூப்பரான தாத்தான்னு சொல்லலாம். ஸோ இவங்கள பற்றி ஒரு எலாபரேட்டான ஒரு இன்டர்வியூ தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா நண்பர்களே? வாங்க நம்ம வந்துட்டு வீடியோக்குள்ள போகலாம். தாத்தாட்ட வந்து நான் வந்து சில கேள்விகள் வந்து கேட்க போறேன். தாத்தா, நீங்க வந்து இவ்வளவு படிச்சிருக்கீங்க, உங்களுக்கு இவ்வளவு படிக்கணும்னு எதுக்கு தோணுச்சு? நான் பேரறிஞர் அண்ணா மாதிரி டவுல் எம்ஏ படிக்கணும்னு நினைச்சேன். அந்த இருக்காரு நம்ம ஆண்டவர், அவர்கிட்ட கேட்டேன், டவுல் எம்ஏ படிக்கணும் நீ? அவரு, மகனே நீ டவுல் எம்ஏ படிக்கிறது போதாது, ஆறு எம்ஏ எம்எட்டு வரைக்கும் நான் உன்ன படிக்க வைக்க போறேன். நீ எங்க அப்பா தான் என்ன படிக்க வச்சேன். என்னால் முடிஞ்ச வரைக்கும் உழைத்து அவர்களுக்கும் செய்துட்டேன். இப்ப நான் பென்ஷன் வச்சு சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். எனக்கு ரொம்ப திருப்தி. கடவுள் கொடுத்தா அது கொடுத்ததை வைத்து நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். கரெக்டா எல்லாருக்கும் அவங்க போக்குல போக கொடுத்துட்டீங்க, அவ்வளவுதான். பாருங்க எப்படி ஒரு பெஸ்ட்னு பாருங்களேன், அஞ்சு பிள்ளைங்க, அது அவங்க ரெண்டு பிள்ளைங்களே வச்சு அவங்களுக்கு வந்து ஒழுங்கா வாழ முடியல. இவங்களை பாருங்க, அஞ்சு பிள்ளைங்களை வச்சு மூணு கேர்ள்ஸ்க்கும் அழகா கல்யாணம் பண்ணி கொடுத்து, ரெண்டு பாய்ஸ்க்கும் அவங்களையும் கல்யாணம் பண்ணி கொடுத்து, அவங்களுக்கும் சொத்து எல்லாம் கொடுத்து, எல்லாருக்கும் என்னென்ன யாருக்கு என்னென்ன கொடுக்கணுமோ அந்த மாதிரி கொடுத்து, எவ்வளவு அழகா எங்க தாத்தா வச்சு பாத்துக்காங்க பாருங்க நண்பர்களே. ஸோ இவங்க வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா படிக்கிறது மட்டும் இல்லை, நிறைய சோசியல் ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணுறீங்களா தாத்தா? ஸோ அது என்ன ஆக்டிவிட்டிஸ், அதை கொஞ்சம் சொல்லுங்கள். சிறை பணிக்கு போய்கிட்டு இருக்கோம், பேரூர் நீ சிறைக்கு போகிறோம். மாதத்துக்கு ரெண்டு நாள் மற்ற சிறைகளுக்கு, சிவகங்கை சிறையில் ஓப்பன் சிறை இருக்குது, வெள்ளூரில் இருக்குது, நாங்குநேரில் சிறை இருக்குது, பாளையங்கோட்டையில் சிறை இருக்குது, இப்படி சிறையில் உள்ள இல்லவாசிகளை சந்தித்து அவங்களுக்கு எங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுக்குறோம், அவங்கள ஆற்றுப்படுத்துகிறோம், அவங்களுக்கு வேண்டிய எதிர்காலத்துக்கு, அவங்க குடும்பத்துக்கு வேண்டிய எல்லாவற்றையும், அவங்க சிறையில் உள்ளே இருக்கும் பொழுது நாங்கள் அவங்க குடும்பத்தை பராமரிக்க முடிஞ்ச அளவு அவங்களை பராமரிக்கிறோம். இது சரி பண்ணி வாரத்துக்கு ரெண்டு நாள் கிராமம் கிராமமாக போகிறோம். அங்கே உள்ள ஏழை எளிய மக்களை பார்த்து அவங்களுக்கு என்ன செய்ய முடியுமோ அதை செய்கிறோம். அதே மாதிரி சுதந்திர போராட்ட வீரர்களுக்கு, அவருடைய குடும்பத்துக்கு என்ன செய்ய முடியுமோ அதெல்லாம் செய்கிறோம். ஊனமுற்றவர்கள், குறிப்பாக ஊனமுற்ற இல்லங்களுக்கு செல்கிறோம், அவங்கள பார்க்குறோம், அவங்களோட ஆடுறோம் பாடுறோம், அவங்கள மகிழ்ச்சி கடலில் அழுத்திட்டு வரோம். மருத்துவமனை சந்திக்கிறோம், மருத்துவமனையில் அனாதையாக இப்பொழுது ஜிஹெச்லலாம் யாருமே பார்க்க முடியாத அளவுக்கு சொந்த பந்தம் இல்லாமல் எத்தனை பேர் இருக்காங்க, அவங்களுக்கு ஆறுதல் சொல்லி அவங்களால் முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் அவங்களுக்கு உதவி செய்கிறோம். அப்புறம் முதியோர் இல்லங்களுக்கு போகிறோம், முதியோர் இல்லத்தில் வாடுற பெரியவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும், தேர்தலாக இருக்கும், அவங்களுக்கு செய்ய வேண்டிய முடிஞ்சவரை நாங்கள் செய்கிறோம். பார்வையற்றோர் இல்லங்களுக்கு செல்கிறோம், பார்வையற்றோர் இல்லங்களுக்கு அவர்களுக்கு தேவையானவற்றை நாங்கள் கொடுக்குறோம். இப்போ 19ஆம் தேதி லூசியா ஊனமுற்றோர் குழந்தைகள் நல இல்லத்துக்கு நாங்கள் செல்ல இருக்கிறோம். 19ஆம் தேதி அவர்களுக்கு நாடகங்கள் மூலம், பேச்சு, கவிதை, விளையாட்டு, இப்படி அவங்கள மகிழ்ச்சிச்சுட்டு வருவோம். இதெல்லாம் இறைவன் செய்ய சொன்னது. நான் தாகமாக இருந்தேன், நீ எனக்கு தண்ணி தந்தாய், நான் ஆடை இல்லாமல் இருந்தேன், எனக்கு ஆடை கொடுத்தாய், நான் சிறையில் இருந்தேன், என்னை பார்க்க வந்தாய், நான் மருத்துவமனையில் இருந்தேன், எனக்கு ஆறுதல் படுத்த வந்தாய். இப்படி ஆண்டவர் நம்மை குறித்து நற்சான்று அளிக்கணும். இந்த வாழ்றது வாழ்க்கை ஒரு கொஞ்ச காலம், ஒரு வாழ்க்கை தான், அதுக்குள்ளே நம்ம முடிந்த வரைக்கும் பிறருக்காக வாழணும். நமக்காக வாழக்கூடாது, பிறருக்காக வாழணும் அப்படிங்கிறதுக்காக வாழ்ந்துகிட்டு இருக்கோம்.
சூப்பர் தாத்தா, சூப்பர். 27 ஆண்டுகள், 27 ஆண்டுகள் கல்வி பணி. சரி தாத்தா, நீங்க இவ்வளவு சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் பண்ணிருக்கீங்க. சோ இது போக நீங்க வந்துட்டு முத என்ன பண்ணிருந்தீங்க? வர்க்கா, ஜாப்? உங்களோட ஜாப் நீங்க வந்து முத என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? முத முத ரோசம்மாள் மெமோரியல் ஹையர் செகண்டரி ஸ்கூல்ல சாதாரண செகண்ட் கிரேட் அசிஸ்டண்டா சேர்ந்தேன். ஒரே வருஷத்துல பிடி அசிஸ்டண்டா மாறினேன். அடுத்த ஆண்டு ஹெச்எம் ஆனேன். ஹெச்எம் ஆகி அங்கே பெஸ்ட் ரிசல்ட்டை கொண்டு வந்தேன். 10th 12th செண்டம் ஹெச்எம் வந்திருக்கீங்க. ஹெச்எம், சூப்பர். அது பிறகு ரோசம்மாள் மெமோரியல் ஆசிரியர் பயிற்சி பள்ளி, அதில் முதல்வராக இருந்திருக்கேன். அத்தனை மாணவர்களும் பாஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 4000 மாணவ மாணவிகளை ஆசிரியர் ஆக்கியிருக்கேன். அதன் பிறகு அங்கே 12 ஆண்டுகள் தொடர்ந்து செண்டம் கல்விக்கு ரோசம்மாள் அப்படின்ட்டு ஒரு பேரையே நான் வாங்கி கொடுத்துருக்குறேன். ரெண்டாவது டிஸ்ட்ரிக்ட்லேயே பொருளாதாரத்தில் முதல் மார்க்கு எடுக்க என் மாணவர்களை வச்சுருக்கேன். அதுக்கு ஆசிரியராகவும் நான் இருந்தேன், தலைமை ஆசிரியராகவும் நான் இருந்தேன். 12 ஆண்டுகள் அங்கே வேலை பார்த்துட்டு அப்புறம் 13வது ஆண்டில் அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி சிறுமிகுண்டத்தில் பிஜி அசிஸ்டண்டாக நான் பொறுப்பேற்றேன். அதிலிருந்து 12 ஆண்டுகள் அங்கேயும் அனைத்து பிள்ளைகளையும் வெற்றி பெற அரும்பாடு பட்டிருக்கிறேன். காலையில 7:30 மணிக்கு ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதே மாதிரி சாயந்தரம் 6 மணி வரைக்கும் ஸ்கூல்ல தான் இருப்பேன். பின்தங்கிய மாணவர்களை படிக்க வச்சு, என் முன்னிலையில படிக்க வச்சு, அவங்களுக்கு ஸ்டடி எடுத்து அவங்களை எப்படியாவது பாஸ் பண்ண வைக்கணும் அப்படிங்கிற நோக்கத்துல முயன்று இருக்கேன். அதுல வெற்றியும் கண்டிருக்கேன். ஆமா, 2010 தான் நான் ரிட்டையர் ஆனேன். அங்கேயும் முதல் பிஜி அசிஸ்டண்டா இருந்து அப்புறம் ஹெச்எம் இன்சார்ஜா மாதிரி அப்படியே 2010 நான் ஓய்வு பெற்றிருக்கேன். பாருங்க பாருங்க, எங்க தாத்தா வந்து ஒரு ஹெட் மாஸ்டரா இருந்திருக்காங்க. அவ்வளவு பெரிய ஒரு ஒரு எஜுகேஷனல் ஹெட் மாதிரி சொல்லலாம். அந்த அளவுக்கு எங்க தாத்தா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்ல மட்டும் வந்துட்டு கிடையாது, அதுக்கு முன்னாடி ஒரு எஜுகேஷன்லயுமே அவங்க வந்துட்டு டாப்ல இருந்திருக்காங்க. அது மட்டும் இல்லம்மா, என்னைக்குமே கைடை யூஸ் பண்ணி படிச்சு கொடுத்ததே கிடையாது. நான் என்னைக்கு அரசு பணியாற்றப்படணும் அன்னையில இருந்து டியூஷனே எடுக்க மாட்டேன். டியூஷனே போக கூடாது, அது குற்றம். ரெண்டாவது மாணவர்களோடு இருக்கணும். அதாவது மணி பார்த்து பணி செய்யக்கூடாது, பணிக்காகவே பணி செய்யணும். அதான் என்னுடைய லட்சியம். எப்படியும் வாழலாம்ன்றதில்ல, இப்படித்தான் வாழணும். மாணவர்களுக்காக வாழணும். குறிப்பாக பெண் பிள்ளைகளோடு 13 ஆண்டுகள் வேலை பார்த்துருக்கேன். எம்எல்ஏ எந்த ரிமார்க்ஸும் கிடையாது, நான் அடிக்கிறது கிடையாது. ஆனால் திரும்ப திரும்ப சொல்லிக் கொடுவேன். பிள்ளைகளுக்கு விளங்கல் தான், என் மண்டையிலே நான் அடிச்சுக்கிடுவேன். பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு எனக்கு ஆற்றல் இல்லையே ஆண்டவரே, எனக்கு ஆற்றல தாருன்னு கேட்பேன். அந்த பிள்ளைகளுக்கு புரியாமல் போகவே போகாது. இன்னைக்கு என்கிட்ட படிக்கிற படித்த பிள்ளைகள் இன்னைக்கும் அரசு பணியில் நிறைய பேர் இருக்காங்க. ஆய்வாளர்களாக இருக்காங்க, சப் இன்ஸ்பெக்டராக இருக்காங்க, எம்பிபிஎஸ் போயிருக்கிறாங்க, நிறையா போலீஸ், எல்லா அரசு பணியிலையும் என் பிள்ளைகள் தான் வேலை வைக்கு. பையங்களை எடுத்துக்கிட்டாலும் சரி, அவ்வளவும் அரசு பணி. இன்னைக்கு உயரத்தில் இருக்கிற மாணவர்கள் ஏன்ட்ட படித்தவங்க, உயரத்தில் இருக்கிற தொழிலதிபர்கள் ஏன்ட்ட படித்தவங்க, அப்படித்தான் பெருமையோடு இருக்கிறேன். கல்விக்குனாலே அது ரோசம்மாள்னி இங்கே பேர் எடுத்தேன். அங்கே அரசு மகளிர் மேல்நிலைப்பள்ளி செல்வராய் சார்னா பேரும் புகழும் கடவுள் எனக்கு கொடுத்தார். கடவுள் தான் கொடுத்தார், ஏன்னா கடவுளுக்கு பயந்து உழைச்சதுனால கடவுள் அந்த பேரை கொடுத்தார். சேர்த்ததா, நீங்கள் இவ்வளவு சொன்னீங்க. நிறைய எக்ஸ்ட்ரா கிளாஸஸ் எடுப்பேன் நான். எல்லாருமே வந்துட்டு ஒரு கீழே இருக்கிறவங்கள மேல் பொசிஷனில் கொண்டு வச்சு போய் பார்க்கணும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் அப்படின்னு நீங்கள் ரொம்ப ஆசைப்படுறீங்க. உங்களுக்கு அந்த எஜுகேஷன் மேலே அவ்வளோ ஒரு ஈர்ப்பு இருந்திருக்கு அப்படிங்கிறதுல நீங்கள் ஷேர் பண்ணியிருக்கீங்க. ஸோ இந்த ஈர்ப்பின் வெளிப்பாடாக நீங்கள் வந்துட்டு விடுபடுக்க ஆசிரியர் விருது அப்படின்னு ஒன்று வாங்கியிருக்கீங்க. அதாவது என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஸ்கூலுக்கு எங்கள் தாத்தா வந்துட்டு ஒரு நாள் லீவே எடுக்கவே இல்லை. நிறைய டீச்சர்ஸ் லீவ் கண்டிப்பாக எடுப்பாங்க, அட்லீஸ்ட் 1 டேவாவது எடுப்பாங்க. பட் எங்கள் தாத்தா வந்துட்டு ஒரு நாள் கூட லீவ் எடுக்காம ஃபுல் டே வந்து இந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்காக தன்னோட அந்த எத்தனை வருஷம் வேலை பார்த்தீங்க, 24 ஆண்டுகள் உள்ள ஒரு நாள் கூட லீவ் போடாம ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்காக எங்க தாத்தா வந்து கொடுத்துருக்காரு. ஸோ அதன் வெளிப்பாடாக பார்த்தீங்கன்னா, லீவே எடுக்காத ஒரு அவார்டு, அதாவது விடுப்பெடுக்க ஆசிரியர் அவார்டு வந்து நம்ம தாத்தா வாங்கியிருக்காங்க. ஸோ நீங்க அதை வாங்குறதுக்கு உங்களை எது பூஸ்ட் பண்ணிச்சு, எது வந்துட்டு உங்களை வந்து அது கண்டிப்பா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இந்த அளவுக்கு நம்ம வந்து ஒரு முன்னோடியா இருக்கணும், அவங்களை வந்துட்டு ஒரு மேல் பொசிஷன்ல வச்சு பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்படுறதுக்கு காரணம் என்ன? காரணம் என்னன்னா, நான் ஆசிரியர் பயிற்சி முதல்வராக இருந்தேன். அதுல கற்றல்னா என்ன, கல்வினா என்ன, நம்முடைய உள்ளத்தில் இருந்து நம்ம தோண்டி எடுக்கணும், நம்முடைய ஆற்றலை தோண்டி எடுக்கணும், மாணவருடைய ஆற்றலை தோண்டி முழுமையாக எடுக்கணும், நமக்கு கொடுக்கப்பட்ட பணி முழுவதும் கற்றல் கற்பித்தல் நடக்கணும், சும்மா உட்காரக்கூடாது.
ஆசிரியர் பணி அவ்வளவு மேன்மையானது. ஏன்னா எதிர்கால இந்தியாவே வகுப்பறையில் தான் உருவாகுது. அதனால மாணவர்களுக்காக என்னுடைய அனைத்து நேரத்தையும் நான் செலவு பண்ணேன். அது மட்டும் இல்லை, ஒரு நாள் லீவ் எடுத்தா கூட அந்த மாணவர்களுடைய கல்வி பாதிக்கப்படும். அதனால கல்வியில லீவே எடுக்கிறது இல்லை. எல்லாரும் 12 நாள் சிஎல வருஷத்துக்கு எடுத்துவாங்க. நான் ஒரு நாள் கூட சிஎல் எடுத்தது கிடையாது. மெடிக்கல் லீவை தொடர்ந்து எடுப்பாங்க. நான் மெடிக்கல் லீவ் போட்டதே கிடையாது. ஆறல் ஆறல் வருஷத்துக்கு 2 நாள் எடுத்துவாங்க. சாம்பல் புதன் அன்னைக்கு கூட, திருநீற்று புதன் அன்னைக்கு கூட கோயிலுக்கு போயிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுவேன். அதே மாதிரி கல்லறை திருநாள் அன்னைக்கு கூட ஆன்மார்களுக்காக வேண்டதுக்காக காலையிலே கல்லறைக்கு போயிட்டு நேராக ஸ்கூலுக்கு போயிடுவேன். எங்கள் அம்மா இறந்த அன்னைக்கு கூட எங்கள் அம்மாவை குளிப்பாட்டி வீட்டில் வச்சுட்டு நேராக ஆசிரியர் பயிற்சி மாணவர்களுக்கு அன்னைக்கு எக்ஸாம், சீனாவான அரசு உயர்நிலைப் பள்ளியில் எக்ஸாம் நடந்தது. பிரேதத்தை வீட்டில் வச்சுட்டு நான் என் பிள்ளைங்களெலாம் கூட்டிகிட்டு ஆசிரியர் பயிற்சி மாணவர்களை கூட்டிகிட்டு பரீட்சை எழுத போயிட்டேன். பரீட்சை முடிஞ்ச போது வந்து என் பிள்ளைகளோடு சேர்ந்தேன். எங்கள் அம்மாவை நாங்கள் எல்லாருமா சேர்ந்து அடக்கம் பண்ணோம். அந்த அளவுக்கு விடுப்பே எடுக்காமல் பணியாற்றுறதுனால தூத்துக்குடி முதன்மை கல்வி அலுவலர் எனக்கு விடுப்பெடுக்க ஆசிரியர் விருது கொடுத்தாங்க. அது மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஆண்டும் சென்டர் ரிசல்ட்டு மாணவர்களை எப்படியாவது வர சொல்லி ஒவ்வொரு சனிக்கிழமையும் கிளாஸ் எடுத்திருக்கிறேன். சாயந்தரம் 6 மணி வரைக்கும் மாணவர்களை என் முன்னிலையில் உட்கார வச்சு அவர்களுக்கு கொஸ்டின் பேங்க்லேருந்து கொஸ்டினை கொடுத்து அதை அனைத்தையும் படிக்க வச்சு அவர்களை தேர்ச்சி பெற செய்திருக்கேன். கைடே யூஸ் பண்ணுறது இல்லை. புத்தகத்தில் பாட்டம் டு டாப் டு பாட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் ஒவ்வொரு வார்த்தையும் அவர்களுக்கு போய் சேரணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய குறிக்கோள். அதனால் கைடே யூஸ் பண்ணுறது இல்லை. கற்றல் கற்பித்தல் ஒரு நாள் முழுவதும் உள்ள வேலை நாட்களில், வாரம் முழுவதும் உள்ள வேலை நாட்களில் நடக்கணும். கற்றல் கற்பித்தல் சும்மா படின்னு உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடாது. அவர்களை படிக்க வைத்து எழுத வைத்து அந்த ஸ்கில், ரீடிங் ஸ்கில், ரைட்டிங் ஸ்கில், ஸ்பீக்கிங் ஸ்கில், எல்லா ஸ்கில்லையும் வளர்ப்பது தான் ஒரு ஆசிரியருடைய கடமை. இதைத்தான் நான் செஞ்சேன். அது மட்டும் இல்லைப்பா, மாணவிகளை விஞ்ஞான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்க ஊக்குவிச்சு அவர்களை விஞ்ஞான ஆராய்ச்சி பொருட்காட்சியில் அவர்கள் கண்டுபிடிச்சதை கொண்டு வச்சு நிறைய விருது வாங்கியிருக்கோம். தூத்துக்குடி நேஷனல் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் அதில் எங்களுக்கு 2nd prize, ஒரு பெரிய ஃப்ரிட்ஜு. அந்த நேரத்தில் 12,000 ரூபா விலையாக பெற்ற அந்த ஃப்ரிட்ஜை எங்கள் ஸ்கூலுக்கே கொடுத்தாங்க. எங்கள் பிள்ளைகள் எலும்பு கூட பேச வச்சுருக்காங்க. மாணவர்களை ஊக்குவிச்சு ஆட்டோமேட்டிக் ரயில்வே கேட் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சு வச்சோம். அது எல்லா மக்களுடைய பாராட்டுகளையும் பெற்றுச்சு. எலும்பு கூட என்ன கேள்வி கேட்டாலும் அது பதில் சொல்லக்கூடிய அளவுக்கு அதை நாங்கள் கண்டுபிடிச்சு வச்சோம். அது மாத்திரமில்லை, 2-3 டிவைஸ் திருடர்கள் ஒளிஞ்சிருந்தா எப்படி சின்ன விமானங்கள் மூலமாக அதை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு வச்சோம். தீவிரவாதிகள் நம்முடைய பாராளுமன்றத்தை தாக்காதபடி அதிலிருந்து பாராளுமன்றத்தை காப்பாற்றுவது எப்படி அப்படின்னு ஒரு டிவைஸ் வச்சோம். இதெல்லாம் நம்முடைய தூத்துக்குடி கலெக்டர் பாராட்டினாங்க. ராமநாதபுரத்தில் ராமநாதபுரம் கலெக்டரே பாராட்டினாங்க. சில இடத்துல பரிசு வாங்க முடியலதான், இருந்தாலும் மாணவிகள் அவ்வளோ சிறப்பாக விஞ்ஞான அறிவியல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி கண்டுபிடிப்பிற்கு காரணமாக வச்சுருந்தாங்க. அதனால் நேஷனல் இன்ஜினியரிங் காலேஜ் ஆஃப் கோயில்பட்டி இன்ஜினியரிங் காலேஜிலிருந்து இளம் விஞ்ஞானி அவார்டு கூட எனக்கு கொடுத்தாங்க. சூப்பர். சரி தாத்தா, இப்போ வந்து நம்ம இவ்வளோ நேரம் இதெல்லாம் பார்த்தோம். நீங்கள் வந்து எத்தனை டிகிரி முடிச்சிருக்கீங்க, என்னென்ன டிகிரி வாங்கியிருக்கீங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு எந்த அவார்டு, நீங்கள் நிறைய அவார்டு வாங்கியிருக்கீங்க, 100+ அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க, இதில் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச அவார்டு, டாப்பஸ்ட் அவார்டு, அதெல்லாம் பற்றி சொல்லுங்கள்.